வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பாத்துடலாம். ஒரு பெஸ்ட் பார்ட் டைம் ஜாப் பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுல வந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமயே நீங்க 10,000 ரூபால இருந்து 50,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். வெறும் உங்க மொபைல் போன் மட்டும் போதும், சரிங்களா? இதுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி எந்த விதமான கல்வி தகுதியும் தேவையில்லை. முதலீடும் தேவையில்லை, கல்வி தகுதியும் தேவையில்லை. அதே மாதிரி நீங்க யாரா வேணா இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப், ரிட்டையர்டு பர்சன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு யாரு வேணா இந்த பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணலாம். மாதம் 10,000 ல இருந்து 50,000 ரூபா வரைக்கும் நீங்க ஈஸியா சம்பாதிக்கக்கூடிய ஒரே வழி இந்த பார்ட் டைம் ஜாப் மட்டும்தான். பார்ட் டைம் ஜாப் மாதிரி இல்லாமல் இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இன் கிளாஸாக இருக்கும். அதனால எல்லாருமே அந்த லிங்க்ல போய் ஜாயின் பண்ணுங்க, ஒரு முறை ஜாயின் பண்ணி பாருங்க, அப்போ தான் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது தெரியும். மறக்காம செக் பண்ணுங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஜாப்ஸ் கைட் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயில் திருவேற்காடு சென்னை, இங்கே இருந்து ஒரு நோட்டீஸ் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருத்தணி முருகன் கோயிலிருந்தும் ஒரு நோட்டீஸ் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டீஸை நான் முதல்ல படித்து காட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த நோட்டீஸ்க்கு நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த அம்மன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா திருவேற்காடு சென்னையில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ விண்ணப்பங்களை வந்து நீங்கள் ஆஃப்லைனில் தான் வாங்கணும். வாங்கி அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா இணையாணையர் அல்லது செயல் அலுவலர், அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயில் திருவேற்காடு சென்னை, இங்கே தான் நீங்கள் அனுப்பணும். என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா நிறைய போஸ்டிங்ஸ், இளநிலை உதவியாளர், ஓட்டுநர், கடைநிலை உதவியாளர், உதவி மின்பணி, அம்மன் மடப்பள்ளி, பரிச்சக்கார், பெருமாள் கோயில் மடப்பள்ளி, ஒத்து, தாளம், டமாரம்னு நிறைய போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே 8ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான், சரிங்களா? இது வந்து டெம்பரரி நோட்டீஸ்லாம் கிடையாது, ஒரு நிரந்தரமான அரசு வேலை. அதனால எல்லாருமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த விதமான முன் அனுபவமோ எக்ஸ்பீரியன்ஸோ எதுவுமே அவங்க கேட்கல. வெறும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். சம்பளமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மிஸ் பண்ணீங்க இல்லையா, அவங்க எல்லாரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் இன்டர்வியூ மட்டும்தான், அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலை உங்களுக்கு கிடச்சிரும். அதனால எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். சம்பளம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 16,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. உதவி மின்பணியில் பாருங்கள், ஐடிஐயில் நீங்கள் எலக்ட்ரிஷியன் முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா கடைநிலை ஊழியருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் திருவேற்காடு, அதுலேயும் நோட்டீஸ் வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா அருள்மிகு ஊன்றீஸ்வரர் கோயில், அதுலேயும் ஒரு நோட்டீஸ் வேகன்சி இருக்கு. ஸோ இதில் பாருங்க, இரவு காவலர், நைட் வாட்ச்மேன் கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும், அதாவது 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11,600 ரூபாய் அவங்க சம்பளம் இருக்கு, சரிங்களா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வயது வரம்பு காமனாக தான் கொடுத்துருக்காங்க. 35 வயசு, 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறமா விண்ணப்பங்களை எங்கே ப்ரோ வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நேராக அந்தந்த சம்மந்தப்பட்ட கோயில்களில் தான் போயிட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டு யாராவது சென்னையில் இருந்தாங்கன்னா அந்த கோயிலில் அந்த விண்ணப்பத்தை வாங்கி அனுப்ப சொல்லுங்கள். விண்ணப்பங்களை வாங்கி அனுப்பி நிரப்பினதுக்கப்புறமா உங்களுடைய எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸு, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு, முன்னுரிமை இருந்தால் அதற்கான சான்றிதழ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்க. இந்து மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை, இங்கே இருந்து தான் இந்த 2வது நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் நிறைய வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க, நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு தான். 10ஆம் தேதி, அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைனில் பெற்றுக்கலாம், www.tnhrc.gov.in. இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நேரில் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த லிங்க் எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷனோட லிங்கையும் இந்த PDFோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பதவி பாருங்கள், மருத்துவ அலுவலர், மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்குறாங்க. 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 2 காலி பணியிடங்கள் இருக்குது. 75,000 மாத சம்பளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், செவிலியர் கேட்குறாங்க. 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 2 காலி பணியிடங்கள், 14,000 வரைக்கும் உங்களோட சம்பளம் இருக்கும். பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் கேட்குறாங்க, இதுக்கு 40 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 2 காலி பணியிடங்கள் இருக்குது. 6,000 உங்கள் மாத சம்பளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கும் இந்து மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேராக போயிட்டு அந்த கோயிலே விண்ணப்பங்களை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் அனுப்பணும். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட கையெழுத்து வாங்கி தான் அனுப்பணும்னு சொல்கிறாங்க. கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி தான் அந்த ஜெராக்ஸ் காப்பியில் அனுப்பணும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இதுக்கு முந்தின கோயில் அந்த மாதிரி எதுவும் கேட்கல, டைரெக்டாக அனுப்பலாம். பட் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி அந்த நகலை தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கே அனுப்பணும் அப்படின்னா, துணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், மருதமலை, பேரூர் வட்டம், கோவை மாவட்டம். 641046, தொலைபேசி எண் 0422242429. ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் சென்ட் பண்ண போகிறீங்க. இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க அடுத்த மாதத்துக்குள்ளே. அப்படி அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில் இந்த வேலை உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ எல்லாமே ஒரு நிரந்தர பணி, கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள்.